சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஓசோடெக் நிறுவனத்தோட பீம் அப்படிங்கிற வாகனத்தை டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம கூட நிறைய ஸ்பெஷல் யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம க்ரீன் டெக் சுமித் ப்ரோவும் வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. ஓகே, நீங்கள் இந்த டெஸ்ட் ரைடு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன எதிர்பார்த்துருந்தீங்க? இங்கே வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது ப்ரோ? அதாவது ஈவியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தொங்குறது, தாவறது, உருள்றது, குதிக்கிறது எல்லாமே இங்கே வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மவுண்டன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து குதிக்கிறது, தண்ணிக்குள்ளே மிதக்கிறது, உருள்றது, உருட்டுறது எல்லாமே இங்கே நடக்கும் ப்ரோ. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஈவி டூ வீலர் சரித்திரத்தில் வந்து இது ஒரு புது இடம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்தளவுக்கு ஒரு மவுண்டன் பைக்கிங் ரேஞ்சில் வந்து ஈவிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் ப்ரோ. நிறைய சம்பவம் இருக்கப்போ எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி சம்பவம் ரெண்டு ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று தான் இருந்தது, இப்போ ரெண்டு பேர் ரெடியாக இருக்காங்க. நர்ஸு ஃபஸ்ட் எய்டோட ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே வேறு ஒருத்தர் ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ பின்னாடி. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சம்பவம் நடக்க போகுதுன்றது இனிமேட்டு தான் நம்ம கூட இருந்து நின்று பார்க்கணும். அந்த சம்பவம் உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம், எப்படி வேணால் யாருக்கு வேணால் நடக்கலாம். ஸோ அதுக்கு தான் நானும் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்கும்ன்றது பார்ப்போம். ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் யூடியூபர் இருக்கிறாங்க, ஆர்கே தி ஈமன். ப்ரோ வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், சொல்லுங்கள். ஓகே, இப்போது நீங்கள் இந்த டெஸ்ட் ரைட் வர்றதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் டெஸ்ட் ரைடு எதிர்பார்க்கல. ஸோ வண்டி முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போதே ஒரு ஆஃப் ரோடே தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தா எனக்கு வந்து மோட்டர் கிராஸ் மேட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். ஸோ அந்த கேமில் வந்துட்டு அப்படியே தாவி தாவி குதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு மோட்டர் கிராஸ் மேட்னஸ் வந்து விளையாட போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ கேமில் விளையாடினது ரியலாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கீழே விளம்பரம் தான் சரி. ஓசோடெக் ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெடுங்க கம்பெனி நேமு. நான் பரதன், ஓசோடெக்னுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இது இன்றைக்கி வந்து பீம்னு ஒரு புது வெஹிக்கிள் நாங்கள் லான்ச் பண்ணியிருந்தோம் ஒரு 2 மந்த்ஸ் பேக்கு. இங்கே இங்கே வண்டியை பார்க்கலாம். இது பெங்களூரில் லான்ச் நடந்துச்சு 2 மந்த்ஸ் முன்னாடி. ஒரு டாக்டர் மயில்சா மன்னதர் சார் தான் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தார் லான்ச் ஈவெண்ட்டு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுடைய ஃபீல்டில் இருக்கிறோம். இது டெஸ்ட் ட்ராக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது ஆஃப் ரோடிங்கில் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறோம். இந்த வெஹிக்கிளை நாங்கள் எது எப்படி செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, மல்டி யூட்டிலிட்டி, மல்டி டெரைன் அண்ட் மல்டி பர்பஸ் வெஹிக்கிளாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நம்ம ஓரளவு சொன்னால் மட்டும் பார்த்தாது, கண்ணில் பார்த்தா பார்த்தாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் எல்லோரும் அப்படின்றதுனால தான் வந்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட் ட்ராக்குக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வெஹிக்கிளை வந்து டெஸ்ட் ட்ரைவ்ஸ் தர்றோம். ப்ரொடக்ஷன் வந்து ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த இயரெண்டுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். ஜனவரியிலேருந்து ட்ரையல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சார், இந்த டெஸ்ட் ட்ரைவில் எந்த மாதிரியான இது இருக்குங்க சார்? இந்த டெஸ்ட் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்லோப் இருக்குதுங்க, பம்ப்ஸ் இருக்குதுங்க, வாட்டர் வீடிங், அதாவது தண்ணிக்குள்ளே இறங்கி போகிற மாதிரியான டெஸ்ட்ஸ் இருக்குது. எல்லா வகையான டெரெயின்லேயும் வெஹிக்கிள் ஓடும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லா வகையான டெஸ்ட்டுமே இங்கே பண்ணி பார்க்குறோம். சார், இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்குங்க சார்? இது செவரல் டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம் எங்கள் இன்ஹவுஸில். இப்போ வந்து யூடியூபர்ஸ் அண்ட் பப்ளிக் மீடியாக்காக நம்ம தர்றோம். எத்தனை வேரியன்ட் சார் வெஹிக்கிள் இருக்குது? ஆக்சுவலாக மொத்தம் 6 வேரியண்ட்டுங்க. 3 வேரியண்ட் வந்து லித்தியம் அயன் செல்ஸ் பேஸ் பண்ணி, இன்னொரு 3 வேரியண்ட் லித்தியம் ஃபெரோபாஸ் பேட்டரிஸ் பேஸ் பண்ணி. அதாவது ரெண்டுமே வந்து எல்லாம் பேட்டரி தான் டிஃப்ரென்ஸுங்க. 6 வேரியண்ட்டுமே வெஹிக்கிள் வைஸ் ஒன்று தான், பட் பேட்டரி மட்டும் டிஃபர் ஆகும். அதனுடைய ரேஞ்சு, மைலேஜ் இதெல்லாம் டிஃபர் ஆகும். ப்ரைஸ் வந்து 66,000 65,990 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப் டு 2 லாக் வரைக்கும் இருக்குது. சார், ஒருக்கா சார்ஜ் பண்ணால் எவ்வளோ தூரம் போகும் சார்? பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 கிலோமீட்டர் போகும் பர் சார்ஜ். டாப் வேரியண்ட் வந்தீங்கன்னா 500+ கிலோமீட்டர்ஸ் போகும். சார், எவ்வளோ லோடு ஏற்றலாம் சார்? பேலோட் கெப்பாசிட்டிங்கிறது ஆக்சுவலாக நாங்கள் டிசைன் பண்ணினது, வெஹிக்கிள் இட் செல்ஃப் கேரி பண்ணுறது அரௌண்ட் 350 kgs கேரி பண்ணும். பட்டு இப்போ ஒரு டெஸ்டிங் கூட இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறோம். புல்லிங் கெப்பாசிட்டி, அதாவது வெஹிக்கிள் எத்தனை லோடு இழுக்குதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். அது மோர் தென் 2 டன்ஸுங்க, 2000 கிலோவை வெஹிக்கிளால் இழுக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். பட் ஸ்லோ போயிடும்போது மைலேஜ் ட்ராப் ஆகாது? ஆ, ஆகும். ஆக்சுவலாக அது மிக்சடு தானே. இப்போ நீங்கள் அப்கில்லிங் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ஈக்குவலாக ஒரு டவுன் கில்லிங்கும் நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு எனர்ஜி காம்பன்சேட் ஆகிரும். மேலே ஏறும்போது எடுக்கிற எனர்ஜி, கீழே இறங்கும்போது தேவைப்படாது. சார், ஹில்ஸ் ஏரியாவில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஏதாவது? ஓஎஸ் தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம். எனக்கு ஊட்டியில் எல்லாமே வந்து டெஸ்டிங்ஸ் நிறைய பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ஹில்ஸுக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் நார்மல் தரையினை விடவுமே, ஏன்னா இந்த டார்க் ஜாஸ்தி வெஹிக்கிளுடைய டார்க்கு. ஸோ மேடு ஏறும்போதுமே உங்களுக்கு வந்து அந்த லேகினஸ்ஸே ஃபீல் ஆகாது. ஹில் ஸ்டேஷனில் வண்டி இது வரைக்கும் ஏதாவது சேல்ஸ் என்ன அந்த மாதிரி ஆகிருக்கு? இல்லை, இப்போ ஒன்றா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்களில் டீலர்ஷிப் இன்னும் கொடுக்கல. ஒரு 50 ஷோரூம்ஸ் இருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ மற்ற ஸ்டேட்டுகளையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம்.
அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன்லேயும் இன்றைக்கி கொடுக்குறாங்க ஷோரூம்ஸ். கொடுக்கும்போது அப்புறம் அங்கே சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். சார் டெலிவரி எப்படி சார் பிளான் பண்ணிக்கிங்க? டெலிவரி ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஜனவரியிலேருந்து ட்ரையல் ப்ரொடக்ஷனுங்கும் போது சின்ன சின்ன பேச்சஸாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே. மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் வால்யூமில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓசோடெக் பீம் சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம சில வீடியோஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். இந்த வாகனத்துடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 65,990 ஆரம்பமாகுது. 6 விதமான வேரியன்ஸில் இந்த வாகனம் கிடைக்குது. இந்த வாகனத்துடைய அதிக வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டர். இந்த வாகனத்தோட டாப் வேரியண்டுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் 515 கிலோமீட்டர். இந்த வாகனங்களில் பீக் பவர் 3 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட பிஎல்டிசி அல்லது பிஎம்எஸ்எம் மோட்டர் பொறுத்துறாங்க. மிட் டிரைவ் மோட்டராக பொறுத்திருக்கிறாங்க. செயின் டிரைவ் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பெல்ட் டிரைவ் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இருக்குது. நம்ம ரைடர் நண்பர்கள்லாம் டெஸ்ட் ரைட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 மேடு கொடுத்துருக்காங்க. 1 மேடோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 அடி இருக்கும். 1 மேடோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா தோராயமாக 5 அடி இருக்கும். அது போக இந்த ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பீட் பிரேக்கர் தொடர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீட் பிரேக்கர் செட்டப் இருந்தது. அது போக தனித்தனியாக சில பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸும் வச்சுருந்தாங்க. ஒரு ரக்கடான மல்டி யூட்டிலிட்டி வாகனத்துக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணுமோ அந்த ஃபீலை இந்த டெஸ்ட் ட்ராக் கொடுத்தது. ஓசோடெக் நிறுவனத்தின் தரப்புலேருந்து ரைடர்ஸ்க்காக நிறையா சேஃப்டி மெஷர்ஸ் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த ட்ராக்கில் பீம் வாகனத்தை ரைட் பண்ணும்போது என்னென்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெஸ்ட் ரைட் ரிவ்யூவாக சொல்கிறேன். பிக்கப் சூப்பராகவே இருந்தது. ஸ்லோப்லாம் போகும்போது சுலபமாகவே ஏற முடிஞ்சது. இந்த வாகனத்தில் 3 ஸ்பீட் மோட் கொடுத்துருக்குறாங்க. 1 ஸ்பீட் மோட்லேருந்து 1 ஸ்பீட் மோட் சுவிட்ச் ஓவர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜெர்க்குமே இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான பிக்கப்பாக இருந்தது. டிரைவிங் மற்றும் டேர்னிங் ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷனில் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதாவது ஃபஸ்ட் ரைட் பண்ணும்போது நான் ரக்கடாகவே அந்த வண்டியை ஹேண்டில் பண்ணேன், அதனால் எனக்கு தோணுச்சு. அடுத்தடுத்து நான் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷனிங் நல்லா தான் இருந்தது. ஒரு ஹெவி டியூட்டி வாகனத்துக்கான சஸ்பென்ஷனிங்காக இருந்தது. அதே மாதிரி ஒரு மல்டி யூட்டிலிட்டி ரக்கட் வாகனத்துக்கு எப்படி ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்னஸ் இருக்கணுமோ அந்த கம்ஃபர்ட்னஸ் இருந்தது. பிரேக்கிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அட்லீஸ்ட் ஃப்ரெண்டில் மட்டும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இவங்க வந்து ஒரு அஃபோர்டபுள் வேரியண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால முன்புறமும் பின்புறமும் ட்ரம் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்கலாம். இந்த 2 மேடுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா த்ராட்டில் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜெர்க்கே இல்லாமல் பிக்கப் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வண்டி நம்ம ஊர்களில் அதுவும் ஈவியாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அது இப்போ நனவாக இருக்குது. இந்த வண்டி எல்லா ஊர்களையும் பயன்படுத்தக்கூடிய நம்ம ஊர் வண்டியாக இருக்கும். ஆல் டெரெயின் மின்சார வாகனமாக இருக்கும். நகரங்கள், கிராமங்கள், மலை சார்ந்த பகுதிகளையும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கும். ரைடர் சீட்டோட கம்ஃபர்ட்னஸ் மற்றும் சீட் குஷனிங்கும் நல்லா இருந்தது. அதே மாதிரி இது செயின் டிரைவ் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரைடிங் ஃபீல் நல்லா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அந்த வாகனத்தை நம்ம வந்து ரைட் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த ட்ராக்ல. அதனால் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு ரேஸ் ட்ராக்ல ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது கிடச்சிது. அதுக்கப்புறமா தனியாக வாட்டர் வெய்டிங் டெஸ்ட்டுக்கான செட்டப் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓசோடெக்கில் ஒர்க் பண்ணுற நண்பர் வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. இந்த டெஸ்டிங் ட்ராக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கமாக இருக்கும், அதுக்கப்புறமா ஏத்தமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணியை நிரப்பி வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்க்கும்போது தண்ணியோட லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த நண்பர் வர்ற வேகத்துக்கு அந்த ஃபோர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியோட லெவல் வந்து அந்த மோட்டர் பேட்டரியை கம்ப்ளீட்டாகவே முக்கியிருந்தது. ஓசோடெக் நிறுவனத்தின் தரப்புலேருந்து இந்த பீம் வாகனத்துக்கு பேட்டரி பேக் மற்றும் மோட்டருக்கு IP67 ரேட்டிங் கொடுக்குறாங்க. கண்ட்ரோலருக்கு IP65 ரேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் டெஸ்டிங்லாம் கண்டக்ட் பண்ணும்போது தான் தெரியுது எதனால் இந்த வாகனத்துடைய பேட்டரி பேக்குக்கு 7 வருடங்கள் உத்தரவாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த நண்பரை கொஞ்ச நேரம் தண்ணியிலே நிறுத்த சொன்னோம். தண்ணியில் நிறுத்தினதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக் நல்லாவே முங்கியிருந்தது. தண்ணி தேங்கி இருக்கும்போது ஸ்லோப்பில் ஒரு நல்ல பிக்கப் இருந்தது. அதுக்கப்புறமா நான் அந்த வாட்டர் வெய்டிங் டெஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தேன். ஸ்லோவாக அந்த இறக்கத்தில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்பீடாக போகும்போது, அதாவது அதுக்கடுத்து இருக்கிற ஸ்லோப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ஆங்கிள் வந்து டில்ட் பண்ண மாதிரி இருந்தது. இருந்தாலும் பிக்கப் சூப்பராக இருந்தது. இந்த வாட்டர் வெய்டிங் டெஸ்ட்டில் ஏற்றம் இறக்கம் அதே மாதிரி தண்ணியும் இருந்தாலுமே நமக்கு இந்த வாகனத்தை ஓட்டும்போது ஒரு கண்ட்ரோலபிலிட்டி கிடைக்குது. அதுக்கப்புறமா நிறுவனத்தின் தரப்பில் இருந்து ரேஸ் ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. இந்த பீம் வாகனத்தை நிறையா யூடியூபர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருந்தோம். இவங்க செட் பண்ணியிருக்கிற இந்த ஆஃப் ரோட் ரேசிங் ட்ராக்கில் குறைஞ்ச டைமில் இந்த பீம் வாகனத்தை யார் ரைட் பண்ணி இந்த ட்ராக்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முதல் பரிசு 1,00,000 ரூபாய், 2வது பரிசு 50,000 ரூபாய், 3வது பரிசு 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம யூடியூப் நண்பர்கள் அதில் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லா யூடியூபர்ஸையும் கௌரவிக்கிற விதமாக அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலுக்கும் அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஓசோடெக்குக்கு நன்றி. அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி. இன்னும் இன்னும் வீடியோ முடியல. அதுக்கப்புறமும் ஒரு டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க. என்ன டெஸ்ட் அப்படின்னா புல்லிங் டெஸ்ட் தான் செக் பண்ணி பார்த்தாங்க. ஹைவேஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட்டில் தான் செக் பண்ணி பார்த்தாங்க. இந்த இருசக்கர மின்சார வாகனமான ஓசோடெக் பீம் வாகனம் டாடா ஏஸ் வாகனத்தை இழுத்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா?
டாடா ஏஸ் வாகனத்துடைய எடை எந்த வெயிட்டுமே இல்லாமல் எம்டியாக இருக்கும்போது 900 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. தோராயமாக 1 டன் எடை உள்ள அந்த டாடா ஏஸ் வாகனத்தை இந்த பீம் அப்படிங்கிற இருசக்கர வாகனம் இழுத்துச்சு. நல்ல இழுதிறன் இருந்தது, ஸ்டேபிளாகவும் இருந்தது. இதே மாதிரி 2 டன்னுக்கும் அதிகமாக எடை உள்ள ஈச்சர் வாகனத்தையும் இவங்க வந்து இழுத்துருக்குறாங்க. அந்த வாகனத்தையும் இழுக்கக்கூடிய ஒரு நல்ல இழுதிறன் இந்த வாகனத்துக்கு இருந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டில் நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தது, நிறைய யூடியூபர்ஸை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடச்சிது. அதே மாதிரி டெஸ்டிங் நிறையவே பண்ணியிருந்தோம், காம்படிஷன் வச்சுருந்தாங்க, அப்ரிசியேஷன் ஈவெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சரி, ஒரு நல்ல ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஓசோடெக் பீம் வாகனம் கொடுத்தது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒரு மல்டி யூட்டிலிட்டி வாகனம் வேணும், விவசாயிகள், வியாபாரிகள், பேசஞ்சர் வெஹிக்கிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பால் கேன் வியாபாரம் பண்ணுறவங்க, கேஸ் சிலிண்டர் போடுறவங்க, தண்ணீர் கேன் சப்ளை பண்ணுறவங்களுக்கு உகந்த வாகனமாக இருக்கும். இந்த வாகனத்தில் உங்களுக்கு எந்த ஃபியூச்சர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.